நடிகர் விஜய் அவர்களுடைய வீடு மற்றும் அவருடைய தொழில் நிறுவனங்கள் இங்கே வருமான வரித்துறை சோதனையிட்டு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விஜய் சமீபத்தில் நடித்து வெளியான பிகில் திரைப்படம் சுமார் நானூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கிறது அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு வருமான வரியை செலுத்தாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் விஜய் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் மட்டும் அல்ல அவரோடு கூட பணிமலர் அந்த கல்வி நிறுவனங்களுடைய தாளர் அவருடைய தகப்பனார் காலத்திலே இருந்து அவங்களுடைய மகள் வந்து இப்போ திரைப்பட தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவரும் பனிமலர் அந்த தொழில் நிறுவனங்களின் குடும்பத்தாரும் அதாவது ஜேபிஆர் குடும்பத்தாரும் விஜயும் இணைந்து சினிமா தொழில் தயாரிப்பிலே அவர்கள் பல்வேறு விதமான மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட மட்டும் அல்ல இப்போ வந்து பல தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எஸ்ஆர்எம் குழுமம் சன் பிக்சர்ஸ் அதே போல் லயோலா கல்வி நிறுவனம் இவங்க எல்லாமே சினிமா படங்களில் இந்து சமய விரோத கருத்துக்களை திணிப்பதும் தேசிய நம்முடைய நாட்டிற்கு விரோதமான கருத்துக்கள் கொண்ட படத்தை எடுப்பதும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் இந்த ஜேபிஆருடைய கல்வி நிறுவனம் இந்த நடிகர் விஜய் ஜோசப் விஜய் அவருடைய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க எனவே அரசாங்கம் இவர்கள் மீதெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் அவருடைய படத்திலே பேசுகின்ற பேச்சுக்கள் வேறு இலவசங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒழுங்காக வரி கட்டுவோம் கொக்கா கோலா அதுக்கு எதிராக இதெல்லாம் பேசுகிறாரு ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் கொக்கா கோலாவுக்கு ஆதரவானவராகவும் இந்த வரி ஏய்ப்பு செய்பவராகவும் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவர் என்பது இப்பொழுதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கொண்டிருக்கிறது ஆகவே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் இவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் இப்போ சினிமாக்குள்ளே வந்து நிறைய அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஊடுருவி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்து சமயத்தை இழிவுபடுத்தும் வகையிலே படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கோவில் வந்து இப்போ தைப்பூசம் வரப்போகுது தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க பாத யாத்திரையாக வரக்கூடியவங்க காவடி எடுத்து வரக்கூடியவங்க இந்த தைப்பூசத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு உரிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கணும் தைப்பூசம் என்பது ஒரு மாபெரும் திருவிழா சங்க காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது மலேசியா நாட்டில் தைப்பூசத்துக்கு விடுமுறை அதே மாதிரி வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி மகா சிவராத்திரி வருது இந்த சிவராத்திரிக்கு ஆந்திர மாநிலத்திலலாம் விடுமுறை கொடுக்குறாங்க சிவராத்திரிங்கிறது மிக முக்கியமான பண்டிகை இந்துக்களின் பண்டிகை அந்த சிவராத்திரி பண்டிகைக்கும் இந்த தைப்பூசத்திற்கும் விடுமுறை கொடுக்க வேண்டும் இந்த வருகின்ற இருபது இருபத்தொன்னு இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வீசுது அதனால தான் சூப்பர் ஸ்டார் போன்றவர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க நாடு முழுக்க மாணவர்கள் ஆதரிக்கிறாங்க இந்திய குடியுரிமை சட்டத்தை பொதுமக்கள் ஆதரிக்கிறாங்க ஒரு நாலே நாலு பல்கலைக்கழகம் முந்நூற்றி அறுபத்தாறு பல்கலைக்கழகம் நாடு முழுக்க இருக்குது நாலு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் செயற்கையான போராட்டம் இந்த பாகிஸ்தான்லேருந்து உதவி பெற்று நடக்கக்கூடிய போராட்டம் அதில் ஒரு அங்கம் தான் திமுகவுக்கும் அதுக்கான ஃபைனான்ஸ் பண்ணுது திமுக அதிலிருந்து வர்ற பணத்தை வச்சு தான் முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் கொடுத்து பீகாரை சார்ந்த தேர்தல் பணியிலே வல்லுநராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவர் பேர் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஆகவே திமுக என்பது ஜனநாயகத்தை கேலிக்கு தாக்கி கொண்டிருக்கிறது பணம் இருந்தால் எதையும் சாதித்து விட முடியும் திமுக வந்து தன்னுடைய தொண்டனை நம்பலை இப்போது திமுக வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையும் நம்பலை புரிதுங்களா திமுக என்பது இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது அவர்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து முழுமையான உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது